ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நான் செய்யப்படுறது சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் தான் டெய்லி சாப்பிட்றமேனு நினைக்காதீங்க. இப்போ நான் செய்யப்படுற சாம்பார் சாதம் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். சாம்பார் பொடி செய்து செய்ய போகிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்வதற்கு தேவையான பொருள்கள்: ஒரு கப் அரிசி, முக்கால் கப் தோரம்பருப்பு. சாம்பார் பொடி செய்வதற்கு தேவையான பொருள்கள்: ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு நாலஞ்சு தேங்காய் துண்டுகள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு சிறிய கோலி குண்டளவு புளி, தேவைக்கேற்ற முந்திரி பருப்பு. காய்கறிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கப் முருங்கைக்காய், ஒரு கப் கத்திரிக்காய், ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸ், ஒரு கப் நூக்கல், ஒரு கப் அவரைக்காய், ஒரு கப் பூசணிக்காய், ஒரு கப் சவ்சவ், அரை கப் பச்சை பட்டாணி, சின்ன வெங்காயம் நாலஞ்சு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், நாலு பூண்டுப்பல், ஒரு கொத்து கறியப்பிலை, ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய். ஒரு பாத்திரத்தில் அரிசியும் தோரம் பருப்பும் கலந்து நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை போட்டுடலாம், மஞ்சத்தூளை போட்டுடலாம். இப்போது நாலு கிளாஸ் தண்ணி ஆஸ் யூஷுவலாக ஊற்றுறோன்னா இதுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி. நிறைய தண்ணி வச்சு நல்லா குழைய குக்கரில் சமைச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் குழைய தண்ணி ஊற்றிடணும். நல்ல குழைய அரிசி பருப்பும் வேக வச்சு வச்சுக்கலாம். சாதம் பருப்பும் வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் பொடி செய்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுத்துக்கணும், எண்ணெய் சேர்க்காமல். தோரம்பருப்பை வறுத்துக்கலாம். எல்லாமே பொன்னிறமாக வறுத்துக்கணும். தனியாவை வறுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். அப்போ தான் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைமில் வறுக்கும். அடுத்தது மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாம். சீக்கிரமாக வறுந்துடும் இது. ஒரு மிளகாயும் கூட போட்டு வறுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கறந்துடும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். இப்போ தேங்காய் துண்டுகளை ஒரே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கறியப்பிலையும் நாலு போட்டு இந்த எண்ணெயிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். புளியை ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினவுடனே இந்த சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியை அரைச்ச உடனே சாம்பார் பொடியோட வாசம் சூப்பராக இருக்குது. இப்போவே அரிசியும் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறிகளை தாளித்து வேக வச்சு வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சாச்சு. ஒரு குக்கர் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நாலு வெந்தயங்கள்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா பொரியிட்டு கறியப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி இப்படி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் அப்படியே சேர்த்துடலாம், ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம், கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம், நான் மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கேன், சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், சேர்த்துக்கலாம். அவரைக்காயை சேர்த்துக்கலாம், சவச்சுவை சேர்த்துக்கலாம், நூக்களை சேர்த்துக்கலாம், பீன்ஸை சேர்த்துக்கலாம், கேரட்டை சேர்த்துக்கலாம், பட்டாணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். எல்லா காயும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம பருப்புலேயே போட்டிருக்கோம், நல்லா ரெண்டு வதக்கி வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாங்க, சேர்த்து இந்த காய்களோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினவுடனே இப்போது நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி காய்கறிகளை நல்லா வேக வச்சிடலாம். காய்கறிகள் நல்லா பழைய வேகணும், புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக பூ போல் நல்லா மலர்ந்துருக்கு. இது போல் தான் நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போ காய்கறிகள் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் குழச்சி விட்டுக்கலாம். வித விதையாக ரைஸ் வேணும்னா நம்ம அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். காய்கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. காய்கறிகள் நல்லா மசாலாவோட நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதிக்கிட்டோம், இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சிச்சு, இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அருமையான காய்கறி சாதம் ரெடி ஆகினு இருக்கு. இந்த டைமில் உப்பு காரத்தை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சிறு தாளிப்பு வச்சு தாளிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம்.
நெய் எவ்வளோ ஊற்றினாலும் சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை பொரிச்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தடியை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. அருமையாக இருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு சுவையாக டேஸ்ட்டாக சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி. அருமையான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி. டேஸ்ட்டும் A1 இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சிப்ஸு, பிக்கிள்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் சுவையாக சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.